அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மில்கோ நிறுவன தலைவரை பதவி நீக்குமாறு கோரி நுவரெலியாவில் போராட்டம். வட்வரி அதிகரிப்பால் பொதுமக்களுக்கு காத்திருக்கும் நெருக்கடி. எரிபொருட்களின் கையிருப்பு தொடர்பில் பிரதமர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. வைத்தியசாலையில் இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம். அரசு ஊழியர்களுக்கு பேரிடி, சம்பள உயர்வுக்கு புதிய திட்டம். நாட்டில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரிப்பு. இந்த வருடத்தில் மாத்திரம் வீதி விபத்துகளினால் 115 சிறுவர்கள் உயிரிழப்பு. நாட்டில் இடியுடன் கூடிய மலைவீழ்ச்சி, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மில்கோ நிறுவன தலைவரை பதவி நீக்கம் செய்யுமாறு கோரி நுவரெலியாவில் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நுவரெலியா அம்பேவள ஹைலேண்ட் மில்கோ பால் சேகரிப்பு நிலையத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் இப்போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அரசாங்கமானது மில்கோ நிறுவனத்தை தனியாருக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் பால்மாவுக்கான இறக்குமதி வரியை குறைத்துள்ளது. ஆகவே தொழிலாளர்களின் வேலை பாதுகாப்பு இழப்புக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். நிலுவைத் தொகை மற்றும் கொடுப்பனவுகள் உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் மற்றும் மில்கோ நிறுவன தலைவர் ரேணுகா பரேரா பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அரசாங்கம் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பாலை புறக்கணித்து வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து பாலை கொள்வனவு செய்வதற்கான வேலை திட்டத்தை மேற்கொண்டு வருகின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உள்நாட்டு பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மில்கோ நிறுவனத்தை நஷ்டமடைய செய்து அதனையே காரணமாக காட்டி நிறுவனத்தை விற்பனை செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு செல்கின்றது. இதனால் உள்நாட்டு பால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் எனவும் போராட்டத்துக்கான தீர்வு விரைவில் வழங்கப்படாவிடின் எதிர்வரும் நாட்களிலும் பாரிய அளவில் போராட்டங்கள் தொடரும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் வட்வரி விகிதங்களை 18% உயர்த்துவது பணவீக்கத்தை அதிகரிக்கலாம் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான வரிகளை விதிப்பதன் மூலம் விலை மட்டங்களை அதிகரிப்பதன் மூலம் பணவீக்கத்தை அதிகரிக்க முடியும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவின் சிரேஷ்ட பேராசிரியர் ஆனந்த ஜே விக்ரம குறிப்பிட்டுள்ளார். இந்த வரி அதிகரிப்பினால் நிச்சயமாக பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகரிக்கப்படும் வரி வாடிக்கையாளர்களிடமே அறவிடப்படும். இதனால் விநியோகஸ்தர்கள் அதிகளவில் விலைகளை அதிகரித்து தங்கள் பொருட்களை வழங்குவார்கள். இதனை அதிக விலைக்கு வாடிக்கையாளர்கள் கொள்வனவு செய்ய வேண்டும். உதாரணமாக 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை கொள்வனவு செய்திருந்தால் ஜனவரி மாதம் முதல் 103 ரூபாய்க்கும் அதிக கட்டணத்தை மக்கள் செலுத்த நேரிடும். பெறுமதி சேர்ப்புக்கான வரி விகிதங்களை அதிகரிப்பதன் மூலம் இந்நாட்டின் வறிய மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். மேலும் விலை அதிகரிப்பு காரணமாக உலக சந்தையில் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் போட்டித்தன்மையும் பாதிக்கப்படும் என சிரேஷ்ட பேராசிரியர் ஆனந்த ஜே விக்ரம மேலும் தெரிவித்துள்ளார். உலக சந்தைகளில் எரிபொருட்களின் விலை உயர் மட்டத்தில் இருந்த போதிலும் அரசாங்கம் மிக குறைந்த அளவிலேயே எரிபொருள் விலையை உயர்த்தியதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவழி நாட்டில் எரிபொருள் இருப்புகளை முகாமை செய்வது மிகவும் முக்கியமானது என கூறியுள்ளார். மேலும் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக எரிபொருள் கையிருப்பை முகாமை செய்யுமாறு ஆலோசனை வழங்கியுள்ளார். சூரிய வெப வைத்தியசாலையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சூரிய வெப வைத்தியசாலையிலிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சூரிய வெப போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சூரிய வெப பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலத்தை பரிசோதித்த போது வலது முழங்கையில் காயம் ஏற்பட்டு வலது காதில் ரத்தம் கசிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சூரிய வெப போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பொருள் நறுவை புகழ்ந்த நிலையத்திற்கு அருகிலுள்ள பொது கிணற்றில் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக புலனறுவை போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் நீதிமன்ற விசாரணையின் பின்னர் சடலம் புலனறுவை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு வழங்க வேண்டுமென்றால் சமகாலத்தில் ஊழியர்களை குறைத்தால் மட்டுமே சாத்தியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரம் ரத்ன தெரிவித்துள்ளார். 400,000 அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டுமானால் ட்ரில்லியன்கள் கையிருப்பு தேவைப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் சம்பள உயர்வை அடைவதற்கு அரசு சேவையை மட்டுப்படுத்த வேண்டும். வருவாயை அதிகரிப்பதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை வளமைக்கு கொண்டு வர முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வீண் செலவுகளை அவதானிக்க வேண்டும். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் மாத்திரமே நல்ல வருமானத்தை பெற முடியும் என எரான் விக்ரமரத்ன குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடத்தின் கடந்த சில மாதங்களில் மாத்திரம் டெங்கு நோயால் 32 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. ஜனவரி மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலப்பகுதியில் 68,497 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதன்படி மேல் மாகாணத்தில் 32,862 பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மத்திய மாகாணத்தில் 7,878 பேரும் வடமேல் மாகாணத்தில் 5,671 பேரும் சப்ரகமுக மாகாணத்தில் 5,651 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. இந்த வருடத்தில் மாத்திரம் இலங்கையில் வீதி விபத்துக்களினால் 115 சிறுவர்கள் உயிரிழந்தனர். வீதி விபத்துக்களை தடுப்பதற்கான நிபுணர் குழுவின் தலைவர் பேராசிரியர் சமத்தர்மரத்ன இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான சாலைகள், பாதுகாப்பான குழந்தைகள் என்ற சர்வதேச சாலை பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான பணிப்பாளர்களை உருவாக்கும் 15 முதல் 45 வயதுக்குட்பட்டவர்களே பெரும்பாலும் இந்த விபத்துக்களால் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் மேல் சப்ரகமுக மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அளவான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் கிழக்கு மாகாணத்திலும் ஆம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் கரையோர பிரதேசங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுக மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.